நியாயமா இந்த பொண்ணுக்கு செலவழிக்கணும் இல்லையா, குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணு பேர்ல எதையாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வரணும், அத்தோட நின்ற கூடாது. அந்த பொண்ணை பெற்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இதை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஏதாவது கௌரவம் பண்ணணும். ஆனா அதையெல்லாம் நம்ம பட்ட பாட்டவே, ஏன்னா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது 4 பேருக்கு தெரிஞ்சு போயிடும். நல்ல விஷயம் எதையும் நம்ம பண்றதே கிடையாது, பண்ணவும் கூடாது. அப்புறம் இதை பார்த்து பல பேர் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க நம்ம கெடுத்த மாதிரி ஆயிருமா இல்லையா? அப்படி என்னடா அந்த பிள்ளைய கூப்பிட்டு கௌரவம் பண்ணணும், அந்த பிள்ளைக்கு எதுக்குடா செலவைக்கணும், அவங்க அப்பா அம்மா தேவையில்லாம எதுக்குடா தொந்தரவு பண்ணணும், கேள்வி வரும்ல. சில பேர் உசுரோட இருந்து நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இவன் படுத்துற பாட்டுக்கு பேசாம எதை பண்ணிக்கலாமான்னு கூட தோணும். ஆனா செத்து ஒரு 9 பேரை உயிர் வாழ வச்சிருக்கு ஒரு பொண்ணு, 9 பேரை உயிர் வாழ வச்சிருக்கு. உன்னால முடியுமா, என்னால முடியுமா? ஒரு சில பேரால தான் முடியும். ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு கர்நாடகாவில் ஒரு பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. இப்போ தான் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்கிற ஒரு வயசு. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பொண்ணு செத்து போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்டில் அந்த பாப்பாவுக்கு மூளை காய்ச்சல், தெரியல, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, கண்டிப்பாக செத்து போயிடும், டெஃபினட்டாக செத்து போயிடும். அப்படிப்பட்ட அந்த பொண்ணு பேர் ரக்ஷிதா, ரக்ஷிதான்னு ஒரு பொண்ணு. அப்பா அம்மா ஒரு சாதாரண ஆட்கள், இப்போ நம்மளை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயம் தோணுச்சு பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் தோன்றது ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் அந்த ஒரு சூழ்நிலை, பொண்ணு செத்து போயிட்டா, செத்தே போச்சு அந்த பொண்ணு. ஒரு பொண்ணை பறி கொடுத்தவனோட நிலைமை எப்படி இருக்கும், பொண்ணோ பையனோ பெத்த புள்ள செத்து போச்சு, இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றின புள்ள செத்து கிடக்குது. அந்த நேரத்தில் அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இது கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க சார், கவுன்சிலிங் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி கொடுத்தாலும் அவங்க அந்த முடிவு எடுக்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம். அந்த புள்ளை எடுத்துக்கங்க, என்ன எடுக்க முடியுமோ, மூளையை தவிர இருதயம், கண், கல்லீரல், கிட்னி என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. உடனுக்குன்னு அந்த புள்ள செத்து போச்சுன்ன உடனே அந்த புள்ளையோட உடம்புல இருக்க எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே பறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, சாமி நம்மளை காப்பாற்றும், இப்போ உசுர் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த 9 பேருக்கும் இந்த புள்ள தான் சாமி, எவனாலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பொண்ணு தான் செத்து, நான் செத்து உங்களை காப்பாற்ற, ஒரு உசுராக இருந்தது 9 உசுராக இருக்கு இப்போ, ரொம்ப இல்லை. அது சொல்கிற இது வந்து யாரோ இப்படிலாம் வந்து யார் வந்து அந்த தானம் பண்ணுறா, அன்னதானம் இன்னதானம் என்னதானமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த கூட படித்த பிள்ளைங்க, அந்த அப்பா சொல்லியிருக்காரு, என் பிள்ள ஒட்டு மொத்தமாக செத்து போச்சு, ஆனால் ஒவ்வொரு இடத்துல எங்கேயாவது உசுர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை நினச்சி நான் மனசை தேர்ந்திக்கிறேன். அந்த பொண்ணை பார்க்குறப்ப, அதாவது இந்த பொண்ணு அது பையனுக்கு பொறுத்துனாங்களோ இல்லை பொண்ணுக்கு பொறுத்துனாங்களோ, அந்த ஆளை பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல அது உசுர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் ஒரு சின்ன டவுட்டு, இந்த மாதிரி அன்னதானம் பண்ணலாம், ஆனால் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறானுங்களா இல்லாதவனுக்கு பண்ண, ஏன்னா இதை வியாபாரமாக பல விஷயங்கள் பண்ணுறாங்க. யாருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப. எல்லா உசுருமே உசுறு தான், சில இடங்களில் வாண்டடாக போயிட்டு 2 கிட்னி இருக்குது, 1 கிட்னி நமக்கு, 2 கிட்னி போச்சுன்னு வைங்க, அதெல்லாம் வேறு கஷ்டம்தான். நம்மளாம் வாலண்டியராக போய் கொடுத்தாலும் வேணான்றுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வாங்கிக்கிற திறமை இருக்கு, ஆனால் ஒரு சில பேருக்கு வாழ தகுதி இல்லாமல் செத்து போயிடுறாங்க, காசு இல்லைன்ற ஒரே காரணத்து. அதனால் எங்கே போச்சு அப்படின்றதையும் பார்க்கணும். ஆனால் இந்த பொண்ணு பண்ண காரியம் ஒரு மிகப்பெரிய காரியம், நீங்கள் எல்லாரும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மண்ணு திங்க போகிற உடம்பு என்ன ஆனால் என்னன்றது இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, வேறு எது, இவங்க எல்லாத்துக்குமே வேறு ஏதாவது ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு பேர் ரக்ஷிதா, அந்த அப்பா அம்மாவுக்கு பெரிய கும்பிடு. என்ன பேசுறதுன்னே தெரியல.
நினச்சி பாரு, இப்போ இவ்வளோ இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம், நம்ம குடும்பத்தில் ஏதோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எதிர்பாராத ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளால இப்படி யோசிக்க முடியும்? கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. நன்றி.